சாதிச்சிட முடியாது. உங்க ஊர்ல கூட அந்த ஜெனரேட்டர் வைக்கிறதுக்கு ஜிகாத் கமிட்டி 50%, சலீம் ஆஜியார் 50% போட்டுக்க வேண்டியது. ஜெனரேட்டர் கொண்டு வந்து ரம்ஜான்குள்ள எரெக்ட் பண்றோம், கனெக்ஷனை கொடுக்குறோம், கரண்ட் இல்லாத நேரத்தில் பம்ப் பண்றோம். இங்க வர்ற இதைத்தான் துரைமுருகன் போன் பண்ணி ஜெனரேட்டரை குடி தண்ணி கிணறுக்கு வைக்கிற ஜெனரேட்டர் கொலை வருது உங்க வீட்டுக்கு, என்னடா கம்பன் இருக்கிறீங்க? உங்கள்ட்ட பேசி நான் இப்படித்தான் பெரியார் மாவட்டத்தில் பேசி பேசி உள்ள போயிட்டேன். பொதுமக்களை தூண்டும் விதத்தில் பழனி பாபா பேசியது 153A செக்ஷன் படி அப்படின்னு எழுதுவான் பெட்டிஷன். எதுக்குடா வம்புன்னு 10 எருமையை வச்சு பேசிச்சு, எருமையை கொண்டு வந்து கட்டி போட்டு குடிச்சேன். 1972 என்ன நில, 76 என்ன நிலைன்னு அப்ப எந்த கேஸ் போடுவேன்? பழனி பாபா எருமையை தூண்டும் விதத்தில் பேசினான்னு பேச முடியாது. எனக்கு என்ன திருப்தி? உங்கள்கிட்ட பேசி பேசி நீ ஒரு புரட்சியும் செய்யல, மாற்றமும் செய்ய மாட்டேங்கிற. எனக்கும் திருப்தி, எருமையிட்டு தானே பேசினேன், எனக்கு ஒரு திருப்தி. இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். நான் சீரியஸான சப்ஜெக்ட் சொல்லிட்டு இருக்கேன், எங்கே வாய் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னடா தான் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ. உங்க ஊர்ல ஒரு கிணத்துல ஜெனரேட்டர் வந்துச்சு வைக்கணும்னு வந்துச்சா இல்லையா? அந்த ஜெனரேட்டர் வந்து வந்து இறங்கும் போது உடனே ஆற்காட்டு வீராசாமி தொகுதிக்கு இந்த துறைமுருகம் மாற்றி விட்டானா இல்லையா? அதனால உங்க வீட்டுல எல்லாம் இன்னைக்கு குழாயில திறந்தா கக்கூசுகளுக்கு கூட தண்ணி இல்லாமல் நிக்கிறீங்களா இல்லையா? கரண்ட் இல்லாத நேரத்தில் இது ரம்ஜான் மாசத்துல கஷ்டப்பட்டீங்களா இல்லையா? இதுக்கு எந்த அரசும் வேணா, இவர் சட்டமன்ற வேட்பாளராகவும் வேண்டாம். ஜிகாத் கமிட்டி 50% ஷேர் பண்ணிக்குது, சலீம் அஜியார் 50% ஷேர் பண்ணிக்கிட்டோம். உங்க ஊர்ல ஆளுக்கு 2 ரூபா போடுங்க, ஒரு ஜெனரேட்டர் கொண்டு வருவோம், டைரக்டிங் தி கவர்மெண்ட் டு ரீப்ளேஸ் இட். அதை வைப்போம், அது அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு கிளைம் பண்ணுவோம், 1 லட்ச ரூபாய் திரும்பி போயிருவோம், வாங்கி தாழ்த்தப்பட்ட குடிமகன் வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுப்போம். என்ன இதுக்கு அரசாங்கம் எதுக்கு? இதுக்கு எதுக்கடா 2 பேர் கேண்டிடேட், அவனுக்கு எதுக்கடா காசு செலவு? இது கொண்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் வேணாம், பாராளுமன்ற உறுப்பினராகவும் வேணாம், கோட்டைக்கு போற நேரம் கோர்ட்டுக்கு போனா கதை முடிச்சு போகுது.